புரட்சி தலைவர் எவ்வளவு பெரிய ஆளுமை என்று தெரியும், புரட்சி தலைவி எவ்வளவு பெரிய ஆளுமை என்று தெரியும். அவர்களிடம் கூட வளைந்து கொடுக்காத, நெளிந்து கொடுக்காத, சண்டையிட்டு வெளியே வந்து தன் கவிதை உண்டு தான் உண்டு நிமிர்ந்த ஒரு மாபெரும் கவிஞர் இன்றைக்கு நம்மோடு இல்லை என்பது வருத்தம். அதற்காகத்தான் அந்த இரங்கலுக்காக உங்களை இரண்டு வினாடிகள் எழுந்து நிற்க சொன்னேன், அதற்கு மீண்டும் நன்றி. அடுத்தது, பிஆர்ஓ யூனியன் வெற்றி பெற்ற பிறகு முதல் மேடை ஏறுகிறார் அண்ணன் டைமண்ட் பாபு அவர்கள் அப்படின்னு சொன்னபோது கைத்தட்டாத அனைவரும் மீண்டும் ஒரு முறை கைத்தட்டி அவரை நாம் பாராட்டுவோம். அந்த பழக்கம் என்னென்னா, அண்ணனுடைய அப்பா உங்களுக்கு தெரியும், நிறைய பேர்த்துக்கு தோழா தோழா பாட்டு எழுதுனதுக்காக வேண்டியே என்னை வீடு தேடி வந்து பாராட்டி விட்டு போனவர். அந்த தள்ளாத வயதிலையும் அந்த மரபு இன்னும் அந்த அவருடைய வழியில் வந்த அவருடைய பிள்ளை அண்ணனிடம் இருப்பது. மீண்டும் அவர் இன்றைக்கு தேர்வாகி எல்லோருக்கும் ஒரு அண்ணனாகவே இன்றைக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்ற ஒரு களத்தை மீண்டும் அடைந்திருக்கிறார் என்பது பெருமைக்குரியது. அதற்காக இந்த மேடையை ஒரு பாராட்டு மேடையாக எடுத்துக்கொள்கிறேன். அதற்கு பிறகு என்னை அழைக்கும் போது என்னுடைய தோழி கவிதா சொன்னார்கள், திருமணத்துக்கு அழைக்கவில்லை என்றாலும் அப்படின்னாங்க, முதலில் அழைக்க முடியவில்லை என்ற சூழலுக்காக உங்கள் அனைவரிடமும் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். காலச்சூழல், நேர நெருக்கடி, நோயின் நெருக்கடி, இப்படி பல்வேறு காரணங்களை சொல்லி கொண்டிருக்கலாம். அதற்கு உங்களுக்கு ஒரு கடிதமும் அனுப்பினேன். அதற்கு பிறகு அதை கூட மனதில் வைத்து கொள்ளாமல் வருத்தம் இருந்தாலும் சண்டையிட்டாலும் அந்த திருமணத்தை கடந்த 10 நாட்களாக பேசும்படி அத்தனை பத்திரிகையாளர்களும் ஊடகத்தார்களும் அதை வந்து அத்தனை பேத்திடமும் கொண்டு சேர்த்ததற்காக நன்றி கடிதம் எழுதியிருந்தாலும் மீண்டும் இந்த மேடையை அதை நன்றி கூறுகிற ஒரு மேடையாக எடுத்துக்கொள்கிறேன். இந்த உறவு எப்போதும் இருக்கும். என்னிடம் நீங்கள் சண்டைப்படுவதும் நான் உங்களிடம் சண்டைப்படுவதும் வழக்கமாக தொடரும். அதுதான் உறவுக்கு நல்ல பலபலமாக இருக்கும். மிக விரைவில் மீண்டும் நாம் வந்து எல்லோருமே சந்தித்து என் திருமணத்திற்கான ஒரு விருந்துக்கு அனைவரையும் அழைக்கிறேன் என்பதை மீண்டும் உறுதி கூறுகிறேன், மிக 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 விரைவில். அதனால் இந்த வருத்தத்தையெல்லாம் அந்த மேடையில் என்னை திட்டி திருத்தி விடுங்கள். எனவே படத்துக்கு வருவோம். இந்த மேடையில் அமர்ந்திருந்த அத்தனை பேரும் புது படத்தை பற்றி, புதிய கலைஞர்களை பற்றி நிறைய பேசினார்கள். அந்த வகையில் நானும் ஒரு படத்தை தயாரித்து வைத்து வெளியிடுவதற்காக காத்து கொண்டிருக்கிறேன். எவ்வளவு சிரமம் என்பது தெரியும். அண்ணன் ராஜன், அது கே ராஜன் அண்ணன் அவர்கள் பேசிய பிறகு யாரும் பேச வேண்டிய அவசியமே இல்லாத அளவுக்கு எப்போதுமே அவர் வந்து அனைவருக்காகவும் அந்த குரலை எழுப்பி கொண்டே இருப்பார். இந்த படத்துடைய இயக்குனர் கோபால் அவர்களை கடந்த பல ஆண்டுகளுக்கு முன்பு நான் சந்தித்திருக்கிறேன். அன்றைக்கு நிறைய விஷயங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். அன்று வரைக்கும் இன்று வரை அந்த போராட்ட குணம் அவரிடம் ஓயவே இல்லை. அவருக்கு இருக்கிற பழக்கத்துக்கு பெரிய நடிகர்களை வைத்து பெரிய கம்பெனியில் படம் கதை சொல்லி கூட பண்ணியிருக்கலாம். ஆனால் தன்னுடைய கதைகளத்தை மட்டும் நம்பி அதை ஒரு தயாரிப்பாளரை நம்ப வைத்து ஒரு படத்தை எடுத்து இருக்கிறான்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா இந்த காலத்தில் 2-3 நடிகர் இருந்தாவே வாங்க மாட்டேங்கிறாங்க படத்தை, ரொம்ப சிரமமாக இருக்கும். அதுவும் இந்த ஓடிடிங்கிற ஒரு தளம் இருக்குல்லையா, ஜெயிச்ச நடிகனை நோக்கியே பின்னாடி ஓடிக்கொண்டிருக்கிறதை தவிர நல்ல கதைகளையும் புதிய கலைஞர்களையும் நோக்கி வருவதே இல்லை. அதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும். அண்ணன் ராஜன் அண்ணன் போல அவர்கள் தான் என் கோரிக்கை வைக்க வேண்டும். 4 சின்ன படம் வாங்கினாதான் ஒரு பெரிய படம் ஓடிடியில் கொடுப்போங்கிற ஒரு நிர்பந்தத்தை தயாரிப்பாளர் சங்கமும் நடிகர் சங்கமும் பெப்சியும் கொண்டு வரணும். இல்லைன்னா எப்படி இதை பண்ண முடியும்? 4 சின்ன படத்தை வாங்க, ஓடிடிக்கு ஒரு பெரிய படம் தாரணும். உடனே ஜெயிக்கிறவனுக்கே நீங்கள் அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டீங்கன்னா அப்புறம் எப்படி புது தயாரிப்பாளர்கள் வருவார்கள்? 1000 பேர் பண்ணியிருப்பாங்க கடந்த 10 வருஷத்துலன்னு சொன்னார். அந்த 1000 பேர்த்துல 10 பேர் கூட மறுபடியும் படம் பண்ண வர முடியலையே. ஏன்னா யாருமே வந்து இங்கே கொள்ளையடிச்செல்லாம் படம் வரல. காதலிச்சு இப்போ சொன்னாங்களே, இங்கே வந்து ஆர்ட் டைரக்டர்கிட்ட வந்து நாங்கள் வந்து உதவியாளராகவோ அதுக்கு உதவியாகவோ நாங்கள் பணிபுரிந்த ஒருத்தர் தான் இன்றைக்கு தயாரிப்பாளராக இருக்கார்னா இந்த சினிமாவை எவ்வளவு நெசித்திருப்பார், எத்தனை ஆணி அடித்து, எத்தனை வேர்வை சிந்தி, எத்தனை இடத்துல உட்காந்து அப்படியெல்லாம் இருந்தவர் அதே அரங்கத்துக்குள், அதே வளாகத்துக்குள் நானும் ஒரு தயாரிப்பாளராக வந்து ஏறி நிற்கிறேன்னா அந்த சினிமாவை இவர் நேசித்ததோடைய அழுத்தம் இன்றைக்கு தயாரிப்பாளராக மாதிரி இருக்கிறார். அப்போ உண்மையாக சினிமாவை நேசிக்கிறவங்களை வாழ வைக்க வேண்டியது வந்து அரசாங்கமும் மற்றபடி திரைத்துறையை சேர்ந்த அனைத்து அமைப்புகளும் சேர்ந்து முடிவெடுக்க வேண்டியது. அண்ணன் ராஜன் அவர்கள் நிறைய அறைக்கூழ்ந்து கட்டளைகளையும் அது அறிக்கைகளையும் வைத்திருக்கிறார் அரசாங்கத்துக்கு. கண்டிப்பாக நான் சமீபத்தில் கூட ஒரு நேர்காணலில் சொல்லும் பொழுது கலைஞர் ஆட்சியை விட அண்ணன் ஸ்டாலின் ஆட்சி அழகாகவே இருக்கிறது என்று சொன்னேன். எனக்கு அதுதான உண்மை. இருக்கிறவங்க சொன்னாலும் கோச்சு கோணமெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால்
எதை செய்யக்கூடாது என்பதை தன் தகப்பனாரிடம் நிறைய கற்றுக்கொண்டிருக்கிறார். அதனால்தான் இன்னைக்கு வந்து பொதுவாகவே திமுக ஆட்சினாவே மாவட்ட செயலாளர்கள்லாம் கலெக்டர் மாதிரியே இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கு அப்படி இருக்கக்கூடாது என்ற முதல் அறைக்குவலோடு இன்றைக்கு ஆட்சி நடத்துவதனால்தான் இந்த 100 நாட்களின் தாண்டி அது மிகப்பெரிய ஆளுமையோடு போயிட்டு கொண்டிருக்கிறது. உள்ளாட்சிக்கு பிறகும் அது தொடர வேண்டும் என்று ஒரு அரசியல் விமர்சகர்களாக நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதற்கு பிறகு மாறிடக்கூடாது என்பது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏனென்றால் இப்படி சின்ன படங்கள் வரும் பொழுது அரசாங்கமும் திரைத்துறை அமைப்புகளும் கைகோர்த்து கொண்டு அவர்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்ட வேண்டும். அப்படி காட்டினால் மட்டும்தான் இந்த மாதிரி திரைப்படங்கள் கண்டிப்பாக தொடர்ந்து வரும், புதிய கலைஞர்களுக்கான கதவுகள் திறக்கப்படும், புதிய தயாரிப்பாளர்களுக்கான கதவுகள் திறக்கப்படும். அப்படி திறந்தால் கலை தொடர்ந்து தன்னுடைய பயணத்தை நீட்டித்து கொண்டே இருக்கும். அதற்கு வழி செய்ய வேண்டியது நம் எல்லோத்துடைய பொறுப்பு தான். வழக்கமாக நான் சொல்வதுதான், பத்திரிகையாளர்கள் 1000 கோபங்களும் முரண்பாடுகளும் இருந்தாலும் ஒவ்வொரு கலைஞனையும் கடைசி ரசிகன் வரைக்கும் கொண்டு சேர்ப்பது உங்களுடைய பொறுப்பு. அதை எப்போதும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள் சேர்ப்பீர்கள் என்ற நம்பிக்கையில்தான் எங்களை போன்ற கலைஞர்கள் வளரும் தயாரிப்பாளர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். உங்கள் ஆதரவை கொடுங்கள். இந்த படம், இந்த கலைஞர், இதில் வேலை பார்த்த அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களும் மீண்டும் நம்பிக்கையோடு அடுத்த பயணத்தை நோக்கி போவதற்கு உங்களுடைய அனுசரணையும் உங்களுடைய வழிகாட்டுதலும் தொடரட்டும். நன்றி, வணக்கம், வாழ்த்து.